கைஸ் என் பேர் தனிஷ் விஜேந்தர். எங்களோட டாபிக் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, அதுக்கு முன்னாடி நம்பர் திருக்குறள் சொல்லணும் அப்படி வந்து நம்ம ஒரு புக் இன்ட்ரீஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் அந்த நம்பர் திருக்குறள் சொல்லிடலாம். நீங்கள் சொல்லியிருக்க திருக்குறள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அதாவது துறந்தார் பெருமை புனைக்கூறின் வையத்து இறந்தாரை எண்ணெய் கொண்டுச்சு அப்படிங்கிற திருக்குறள் தான். இன்னைக்கு வந்து நம்ம இன்னைக்கு இன்ட்ரீஸ் பண்ண போகிற புக் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அதாவது த லாஸ்ட் ஆஃப் த பே ஐலாண்ட் ட்ரைப்ஸ் அப்படிங்கிற புக்கு தான். புக்கு வந்து யாரும் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, அதாவது ஸ்வாப்னிஷ் சௌதாரி அப்படிங்கிற ஒன்று இந்த புக்கு வந்து எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறமே இந்த புக்கு வந்து யார் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, அதாவது ஃபேஷ்விட் பப்ளிஷர்ஸ் தான் இந்த புக்கு வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமே இந்த புக்கில் வந்து மொத்தம் எத்தனை பேஜ் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, 186 பேஜஸ் இருக்குது. இந்த புக்கில் வந்து எதை பற்றி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, அதாவது அந்தமான் நிக்கோபார் வந்து உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். அது வந்து அதில் வந்து நிறைய ஐலாண்ட்ஸ் வந்து இருக்குது, அங்கே வந்து நிறைய ட்ரைப்ஸ் வந்து வாழ்கிறாங்க. அவங்கள பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன்லாம் வந்து இந்த புக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து அவங்க வந்து நம்மளை மாதிரி மனிதர்கள் அவங்களும் மனிதர்கள் தான், ஆனால் நம்மளை மாதிரி ஆளுங்க கூட தான் வந்து அவங்க இன்னும் பழக ஆரம்பிக்கல. அதனால அவங்களை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் அந்த அவங்கள இந்த ட்ரைப்ஸ் பற்றிலாம் படிக்கணும் அப்படின்னா, நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த புக்கை வந்து வாங்க படிங்க. ஓகே கைஸ், இன்னைக்கோட டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, டாபிக் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, அதை நம்ம எல்லாருமே ரொம்ப ரொம்ப நம்மளோட வாழ்நிலை அதிகமாக யூஸ் பண்ணுற செல்ஃபோனை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால அந்த வீடியோ ஸ்கிப் நம்ம கடைசி வரைக்கும் பார்த்து தெரிஞ்சு பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், ஃபஸ்ட்டு நம்ம எல்லோரும் செல்ஃபோன் அதிகமாக யூஸ் பண்ணுறோமே, அதை ஃபஸ்ட்டு யார் கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும்ல. அதை யார் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, அதாவது மோட்டோரோலா கம்பெனியை சேர்ந்த மார்டின் கூப்பர் அப்படிங்கிறவங்க தான் வந்து இந்த செல்ஃபோனை வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது மோட்டோ வந்து ஒரு சாதாரண கம்பெனியாக பார்க்காதீங்க, அவங்க தான் வந்து நமக்கு செல்ஃபோனே உருவாக்கி கொடுத்துருக்காங்க. ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. எப்போ வந்து ஃபஸ்ட்டாக கண்டுபிடிச்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, அதை 1973 தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து செல்ஃபோனை வந்து உருவாக்கியிருக்காங்க. அதுக்கப்புறமேல் வந்து அது என்ன மந்த் டேட் அப்படின்னு பார்த்தாலும், அதாவது August 3 தான் வந்து அதை வந்து உருவாக்கியிருக்காங்க. அதுக்கப்புறமேல் ஃபஸ்ட்டு அவங்க உருவாக்குனதுக்கு அப்புறமேலு அந்த அதாவது அந்த செல்ஃபோனோட வெயிட் எவ்வளோ அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, அதாவது இப்போலாம் 100 கிராம் 200 கிராம், ஆனால் அப்போ எவ்வளோ இருந்துச்சுன்னு தெரியுமா? அதாவது 1.1 கிலோ இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 1.1 கிலோ இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. தூக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப பெரிய விஷயம், ஆனால் ரொம்ப வெயிட்டாகவும் இருந்திருக்கும். ஆனால் அப்போலாம் கம்ப்யூட்டரோட வந்து இந்த செல்ஃபோன் தான் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமேல் வந்து அதோடய விலை எவ்வளோ அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, அதாவது ஃபஸ்ட்டு ஸ்மார்ட் ஃபோன் வந்து உருவாக்கும் போது அதோடய விலை விற்கிற சேல்ஸ்க்கு வரும்போது அதோடய விலை எவ்வளோ அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, அதாவது $4000 அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 2.97 லட்சம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு செல்ஃபோனோட விலையே இப்போலாம் அந்த செல்ஃபோன் இருந்துச்சுன்னா அதோடய விலை 500 ரூபா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் கெஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமேல் வந்து அந்த வேர்ல்டே ஃபஸ்ட்டு ஸ்மார்ட் ஃபோனை வந்து யார் கண்டுபிடிச்சி கொடுத்துறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, அது ஐபிஎம் அப்படிங்கிற கம்பெனி தான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்மார்ட் ஃபோனை கண்டுபிடிச்சி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமே மோஸ்ட் ஆஃப் த 70% ஆஃப் செல்ஃபோன்ஸை வந்து யார் வந்து உருவாக்கி கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், அந்த சைனா தான் வந்து உருவாக்கி கொடுக்குறாங்க. நிஜமாக கொடுக்குறாங்களோ இல்லை போலியாக கொடுக்குறாங்களோ தெரில, ஆனால் 70% வந்து அவங்க தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமேல் வந்து அது பவர் தென் கம்ப்யூட்டர் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா. அதாவது இப்போ நம்ம வந்து கால்குலேட்டர்லாம் இப்போ போட்டோன்னா ஃபாஸ்ட்டாக வருதுல, அப்போல்லாம் ரொம்ப ஸ்லோவாக வரும்னு நினைக்கிறேன். அதனால தான் வந்து இப்போ ஃபோன்லலாம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்துருக்குன்னு நினைக்கிறேன் முன்னாடி, ஆனால் கம்ப்யூட்டரில் ரொம்ப ஸ்லோவாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமேல் வந்து இப்போ நம்ம வந்து ஃபோனை வந்து ரொம்ப நேரம் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா, வந்து நம்ம கொஞ்ச நேரம் யூஸ் பண்ணால் கூட நமக்கு வந்து ரேடியேஷன் வர சான்ஸ், ரேடியேஷனால் நமக்கு அஃபெக்ட் ஆக சான்ஸ் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அது நான் சொல்ல, நிறையா ரிசர்ச்சர்ஸ்னால் சொல்கிறாங்க. அதுக்கப்புறமேல் ஃபோனை வந்து நம்ம 2 மணி நேரத்துக்கு மேலே யூஸ் பண்ணால் நமக்கு வந்து மன அழுத்தம் நோய் வந்து வர சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமேல் நமக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸும் அதிகமாக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து ஒரு நாளைக்கு வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, நீங்கள் வந்து செல்ஃபோனை வந்து அதாவது ஸ்மார்ட் ஃபோன் எந்த ஃபோனாக இருந்தாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறதை வந்து குறைச்சிக்கோங்க ஓகேவா. அதுக்கப்புறமேல் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். அதுக்கப்புறமேல் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமேல் வந்து ஃபின்லாண்டில் வந்து
அதாவது 2000 அதாவது 2000 அவங்க ஒரு கேம் மாதிரி நடத்திட்டு வராங்க. என்ன கேம் அப்படின்னு பார்த்தோம், அதாவது செல்ஃபோனை வந்து யார் ரொம்ப தூரம் தூக்கி வீசுகிறாங்களோ அது மாதிரி ஒரு போட்டி, யார் அதிக மீட்டரை தூக்கி போடுறாங்களோ. நம்ம ஊரில் எப்படி இந்த ஜாவலின் த்ரோ, நெக்ஸ்ட் அந்த ஷார்ட் புட்லாம் இருக்கோ அது மாதிரி அவங்க செல்ஃபோனை வச்சு விளாண்டுருக்காங்க. அதுக்கப்புறமேல் கைஸ், அதுக்கப்புறமேல் ஒருத்தர் வந்து இப்போ ஃபோனை வந்து ஸ்மார்ட் ஃபோன் வந்து வச்சுருக்காங்கன்னா அவங்க வந்து இப்போ ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறது, அதாவது ஒரு நாளைக்கு வந்து எத்தனை தடவை வந்து அது பார்ப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, அதை ஆன் பண்ணி ஆன் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா 150 தடவை வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் ரிசர்ச்சர்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் எல்லாருமே ஸ்மார்ட் ஃபோனை வந்து அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க, யூஸ் பண்ணுறதை வந்து குறைச்சிக்கோங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பை பை.